நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக் ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன, ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன. வாங்க நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஆஸ்மோசிஸ் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஆனால் இது நம்மளோட உடம்பில் ரொம்பவும் ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் ரியாக்ஷன். நம்மளோட உடம்பில் இருக்க எல்லா செல்லுமே ஒரு சோம்பேறிங்க. என்னடா நம்ம செல் நமக்காக எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கே, அதை சோம்பேறின்னு சொல்கிறனே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, ஏன் அப்படி சொன்னேன்னா, நம்மளோட உடம்பில் இருக்க எல்லா செல்ஸுமே தன்னுடைய சக்தியை குறைவாக செலவழித்து தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா வேலையும் செய்ய பார்க்குங்க. அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா காரணிகளையும் அதுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதில் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் தான் இந்த ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அந்த கண்டெய்னரை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அது எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி பர்மியபிள் மெம்பரைன் வச்சு பிரிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கண்டெய்னரில் வந்து ரெண்டு பக்கமும் வாட்டர் ஊற்றுறோம். ஒரு பக்கம் நார்மல் பியூர் வாட்டர் ஊற்றுறோம், இன்னொரு பக்கம் சுகர் கலந்த வாட்டர் ஊற்றுறோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் சம அளவில் ஊற்றுறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த பக்கம் நம்ம சுகர் வாட்டர் ஊற்றுனமோ அந்த இடத்துல வாட்டரோட லெவல் ரைஸ் ஆகிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்மோசிஸ் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் தான். ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், இன்னொரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், ரெண்டு சொல்யூஷன் வைக்கும்போது எந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குமோ அந்த பக்கம் கம்மியாக இருக்க பக்கத்துலேருந்து, கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்க பக்கத்துலேருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும், சரிங்களா, வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் மூவ் ஆகுங்க. அது எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பக்கமும், ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் இருக்க அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் சேம் ஆகிற வரைக்கும் அந்த வாட்டர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆஸ்மோசிஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு பக்கமும் நம்ம வந்து வாட்டர் சேம் லெவலில் தான் வச்சோம், ஆனால் இந்த பக்கம் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஒன்றுமே இல்லை, நம்ம சுகரே சேர்க்கலை, அதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் இருந்தது. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்மோசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலிமா இந்த பக்கம் இந்த வாட்டர் எல்லாமே வந்து அந்த பக்கம் இருக்க சுகர் கண்டென்ட்டை நோக்கி போச்சு. இப்போது நார்மலாக நம்ம வந்து தண்ணி அப்படின்றத ஒரு கண்டெய்னரில் ஊற்றணுன்னா எல்லா இடத்துலையுமே அது சேமாக தான் இருக்கும். ஆனால் ஸோ இந்த ஆஸ்மோசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டியையும் மீறி ஒரு பக்கத்தில் இருக்க தண்ணி அந்த செமி பர்மியபிள் மெம்பரின் வழியாக உள்ளே போய் அது அந்த பக்கம் இருக்க தண்ணியோட மட்டத்தை அதிகமாக்கிடுச்சு. ஸோ இது வந்து நார்மலாக நடக்க முடியாது, ஒரு ப்ரெஷர், சரிங்களா, அது கிரியேட் ஆனால் தான் இதை வந்து நடத்த முடியும், புரியுதுங்களா. ஸோ அந்த ப்ரெஷர், ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸ் ஒரு ப்ரெஷரோடு நடக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து பேசிவாக அதிலேயே கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர் பேர் தான் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், புரியுதுங்களா. இந்த ஆஸ்மோசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலயமா தான் நம்மளோட பாடியில் நிறைய வகையான ஃப்ளூயிட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுதுங்க. ஸோ நம்மளோட உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகுது இல்லைங்களா, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அந்த இடத்துல நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நம்மளோட ஃபுட் அப்சர்ப்ஷன் ஆகுது இல்லைங்களா, அதுலேயுமே ஆஸ்மோசிஸ் இருக்குதுங்க. நம்மளோட கிட்னி நம்மளோட பிளட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ணுது இல்லைங்களா, ஸோ அந்த ப்ராசஸ்லையுமே ஆஸ்மோசிஸ் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இதுதாங்க ஆஸ்மோசிஸ், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பற்றின ஒரு பேசிக் ஐடியா. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.